श्रीमाहन वेंकटनाथार्य कविता कीटेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमल्लक्ष्मणयोगीन्द्रसिद्धान्तविजयध्वजं विश्वामित्रकुलोद्भूतं वरदार्यमहं भजे। மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு சொல்லி இந்த மார்கழி மாதத்துக்கு விசேஷமாக எம்பெருமானே உகந்த மாதம் என்கிற ரீதியில் கொண்டாடக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் பாகவதர்களுடைய நியமனத்தின் பேரில் சுவாமி தேசிகன் விஷயமாக சுவாமியினுடைய குமார வரதாச்சாரியர் என்று சொல்லப்படுபவர் நயனாராச்சாரியர் என்றும் போற்றப்படுபவராக இருந்திருக்கிற மகானுடைய கிருதிகள் வேதாந்த தேசிக பிரபத்தி, வேதாந்த தேசிகனுடைய சுவாமி தேசிகன் விஷயமான பிரார்த்தனாஷ்டகம், தினச்சரிய, மங்களம், இப்படிலாம் இருக்கக்கூடிய கிரந்தங்கள், சுவாமி தேசிகன் விஷயமான கிரந்தங்களினுடைய அர்த்தத்தை இந்த மாசத்துல சனி ஞாயிறுகள்ல பாகவதர்களுடன் சேர்ந்து நாமும் அனுபவிப்போம். ஆகமந்த குருபாத பங்கஜம் வஜ்ரகல்பக சரோருஹாஞ்சிதம் ரம்யமர்த்தித பலப்ரதம் நிருணாம் ஆசிரயே சகல பவ்ய சித்தயே. சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகள் எப்பேற்பட்டது என்பதை பாட்டாச்சாரியர் இந்த வேதாந்த தேசிக பிரபத்திக்கு வியாக்கியானம் பண்ணின மகான் அவருடைய சீனிவாச பாட்டாச்சார சுவாமியினுடைய ஒரு மங்கள ஸ்லோகம். அந்த மங்கள ஸ்லோகத்தை பார்க்கிறோம் இப்போ. ஆகமாந்த குரு பாத பங்கஜம் வஜ்ரகல்பக சரோருஹஞ்சிதம். சுவாமி தேசிகனுடைய திருவடி எப்பேற்பட்டது? ஆகமாந்த குருன்னு சொல்றார், நிகமாந்த குருன்னு எல்லாம் போற்றப்படுபவராக இருந்திருக்கிற அவருடைய திருவடி தாமரையும் வஜ்ரகல்பக சரோருஹஞ்சிதம் கதாபுன சங்கரதாங்க கல்பக த்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் த்ரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மோத்தானம் அலங்கரிஷ்யதின்னு ஆளவந்தா ஸ்தோத்திரத்துல எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படிப்பட்டது என்பதை ஆளவந்தா சாதிக்கிறார் ஸ்தோத்திர ரத்னத்துல. அங்க வஜ்ரரேக, சங்கரேக, சக்கரரேக, பத்மரேக, இப்படி பல ரேகைகளோட இருந்திருக்கிற அந்த திருவடி என்பதாக வஜ்ரகல்பக சரோருஹஞ்சிதம், இப்படி பல ரேகைகளோட இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள் சுவாமி தேசிகனுடைய திருவடிகள். ரம்யமர்த்தித பலப்ரதம் நிருணாம் ஆசிரயே சகல பவ்ய சித்தயே. ரம்யமர்த்தித பலப்ரதம், ரம்யம் என்பதாக சொல்ற, இப்படி இத்தனை ரேகைகள் இருக்கிறது, இருந்தது மாத்திரம் இல்லை அந்த பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது, அந்த திருவடிகளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்திருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு திருவடிகள் அது ரம்யமானது. அர்த்தித பலப்ரதம், நாம என்னென்னலாம் விரும்புறோமோ எல்லா பலத்தையும் அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகளை நாம பற்றினோம்னால் போறோம், அது எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆசிரயே சகல பவ்ய சித்தயே.
எல்லா விதமான புருஷார்த்தங்களும் பெறுவதற்காக அந்த சுவாமியினுடைய திருவடி தாமரைகளை ஆசிரியிக்கிறேன் என்று சொல்ற. இப்படி சுவாமி தேசிகன் விஷயமாக குமாரவரதாச்சார் நயனராச்சாரியர் சுவாமி பல கிரந்தங்கள் செய்திருந்தாலும் அதுல முதல்லதாக இருக்கக்கூடியது தேசிக பிரபத்தி என்கிற இந்த ஸ்தோத்திரம். இது தேசிகன் விஷயத்துல குமாரவரதாச்சார் தனக்கு உண்டான ஒரு பக்தியை வெளிப்படுத்துறதாகவும் அவர் திருவடிகளே எல்லா சமயத்திலையும் உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கின்றன என்பதை வியக்தமாக தெரியப்படுத்துற அந்த சுவாமியினுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணுவதற்கு காரணங்களை சொல்ற அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம இப்ப பார்க்க போறோம். இதுல வரைச்சு சுவாமி சாதிக்கிற ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் ஆச்சாரியனிடத்துல பக்தி கொண்டிருக்கணும் என்பதை வியக்தமாக தெரியப்படுத்துகின்றனர். எப்பெருமானிடத்துல எவ்வாறு நாம பக்தி பண்றோமோ அதே மாதிரி ஆச்சாரியனிடத்துலையும் நாம பக்தி பண்ணணும். இப்ப குமாரவரதாச்சார சுவாமி தன்னுடைய தகப்பனார்ன்ற முறையில மாத்திரம் இந்த கிரந்தங்கள் எல்லாம் பண்ணல, இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணல. பித்ரே பிரம்மோபதேஷ்டேமே குரவே தெய்வதாயச்ச என்பதாக பிராபியாய பிராபகாயாஸ்துன்னு சொல்ற எத்தனை அடைமொழி பாடுற. இந்த சரீரத்தோட ஜென்மாவுக்கு காரணமாக இருந்த சுவாமி தேசிகன் பித்ரே என்று சொல்ற எம்பெருமான் நமக்கெல்லாம் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கான். எதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்துருக்கான்னாக்க அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக கொடுத்துருக்கான். அதோடு மாத்திரமில்ல, அவர் கொடுத்த இந்த சரீரத்தை கொண்டு பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய முக்தி மார்க்கங்கள்ல ஒரு மார்க்கத்தை நாம ஆசிரியிக்கணும். நம்மளாலெல்லாம் கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி சரணாகதி தான். அந்த சரணாகதியை பண்ணி கிருதார்த்தனாக ஆறதுக்காக மீண்டும் மீண்டும் இந்த சம்சாரத்துல ஜென்மா இல்லாத இருக்கிறதுக்காக தான் பெருமாள் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கே, இந்திரியங்களையும் கரண கலைபுரங்களையும் கொடுத்துருக்கே. அதை நாம சரியான முறையில உபயோகப்படுத்திக்கணும். அதை உபயோகப்படுத்தாத வீணாக்கிட்டமானாக்க நமக்கு அனர்த்தம் ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல முறையில உபயோகப்படுத்துவதற்காக இந்த சரீரத்தோடு இருந்திருக்கிற இந்த ஜென்மாவை கொடுத்ததுனால அவர் இந்த ஜென்மாவுக்கு காரணமாக இருப்பதனால பித்ரே என்று முதல்ல சுவாமி தேசிக்கன நயனாராச்சாரியர் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அப்பாவா இருந்திருக்கிறவர்களுக்கு எத்தனையோ கடமை இருந்திருக்கு. அத்தனை கடமைகள்ல இருந்தாலும் பிரதானமான கடமை அஷ்ட வருஷம் பிராமண உபநீதத்தை சமத்யாபயேத்து என்றெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த மாதிரி காலத்துல குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணி வச்சு அவனுக்கு அத்தியாபனம் வேதாந்தத்தையும் சொல்லி கொடுக்கணும். இதுதான் வேதம், வேதாந்தம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். இதுதான் ஒவ்வொரு அப்பாவனுடைய கடமை. அப்படி பெறும் அந்த சுவாமி தேசிகன் குமார நயனார் குமார வரதாச்சாரிய சுவாமிக்கு பிரம்மோபதேசம் பண்ணுவ. பித்ரோ பிரம்மோபதேஷ்டேமே குரவே தெய்வதாயச்சன்னு சொல்ற குரவே அவர் ஆச்சாரியனாக இருந்திருக்க. குரு குசப்த ஸ்தந்தகாரா ருஷப்த ஸ்தன்னிவர்த்தகான்னு சொல்ற குன்னு சொல்றதும் இருக்க அஜ்ஞானமாகிற ஒரு இருட்டை காண்பிக்கிறது, ரூன்றது அதை நிவர்த்தனம் பண்றது, அந்த அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிக்கிறது. அந்த அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிக்கிறதுனால குரு என்று சொல்லப்படுகிற அவர் வேதாத்தியனம் சொல்லி வச்சு அந்த ஆத்ம ஜானத்தையும் சாரீரக ஜானத்தையும் உண்டு பண்ணி ஒரு பெரிய ஸ்தானத்துல
இருந்துருக்கார். அவர்தான் தெய்வம். ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான்னம் அந்யாமகைன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆச்சாரியனை காட்டிலும் இன்னொரு தெய்வத்தைய ஆச்சாரியனுக்கு சமமாகவோ ஆச்சாரியனை காட்டிலும் ஏற்றவராகவோ நான் நினைக்கலன்னு சாதிக்கிறார். அந்த ரீதியில தேவதையாகவும் தெய்வமாக தொழ வேண்டியவராகவும் இருக்கிறவர். பிராப்பியாய பிராபகாயாஸ்தோன்னு எம்பெருமானும் ஆச்சாரியனும் வேற இல்லை. ஆச்சாரியனை எம்பெருமானை தான் ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணிருக்க. இந்த ஆச்சாரிய ரூபமாக இருந்து இவர் தான் நம்மளை அடைவிப்பிக்கிற பரம புருஷார்த்தமாகிற மோட்சத்தை நாம் அடையும்படியாக பண்றவர். பிராபகராக இருந்திருக்கவர் ஆச்சாரியன் தான். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் நாம அனுபவிக்க போறது இப்பேற்பட்ட ஆச்சாரியனுடைய சிஷ்யன்ற முறையில தான் நாம சொல்ற போறோமே தவிர, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன உடனே எல்லாரும் சமமாக இருந்துருக்கேன். பெருமாளுக்கே சமமான ஒரு போகம் வருதுன்னாக்கா இதுக்கு முன்ன ஆச்சாரியாளுக்கு சமமான போகம் வராத போயிடுமான்னா என்னெல்லாம் நினைக்கிறவாள் இல்லை. அங்க போனாலும் ஆச்சாரியாளத்துல கிருத்தஜதையோட அவ காண்பிச்ச வழியினாலதான் நாம இப்பேற்பட்ட பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அனுபவிக்கிறோம்னு நினைச்சு அங்கேயும் பிராபியமாக அடைய தகுந்தவராக கொண்டாடப்படுவதாக இருந்திருக்கிறவர் ஆச்சாரியன். ஆகையால பிராப்தியாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம்னு அந்த மங்களத்துல சாதிக்கிறார். இதெல்லாம் எதுக்காகன்னு ஆச்சாரியன வழிபடுதல்ன்றது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. ஏதோ அவ அப்பாவுக்காக ஏதோ அவர் பாட்டுக்கு தனக்கால முடிஞ்ச ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் கிடையாதுங்க. எத்த தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு. யார் ஒருவனுக்கு சாட்சாத் சிவன் நாராயணனிடத்துல பரபக்தி உத்கிருஷ்டமான பக்தி இருந்துருக்கோ அவனுக்கு யதாதேவே ததா குரு, அப்படி பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு பக்தி இருந்துருக்கோ அதே முறையில ஆச்சாரியனிடத்துலயும் இருக்கணும். ஆச்சாரிய தேவோ பவ, மாத்ரு தேவோ பவா, பிதிரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா. வேதமே சொல்றது ஆச்சாரிய தேவோ பவான்னு. ஆச்சாரியனை ஒரு தேவதையாக நாம பூஜிக்கணும் என்பதாக. தத்விஜானார்த்தம் சகுருமேவாபிகச்சேத் சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்பதாக. இந்த பிரம்மஜானத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம் கணக்கு இருந்ததுன்னாக்க அதை அறிவதற்காக சக குருமேவ அபிகச்சேத்து ஆச்சாரியனை தான் அடையணும். ஆச்சாரியனை போச்சு விரும்ப போகக்கூடாது. சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு ஆச்சாரியன் எப்படிப்பட்டவராக ஆச்சாரியன்ன ஸ்ரோத்ரியன் அத்தியனம் பண்ணுவ, வேதாந்தத்துல ஈடுபாடோட இருந்துருக்கவ, பிறருக்கு உபதேசம் பண்றது மாத்திரமில்ல சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரதத்துவத்துல தானும் பூர்ணமான விசுவாசத்தோட அப்படி அந்த எம்பெருமான் இடத்திலேயே நிலையான பக்தியோட திகழ்பவர். இப்படி எல்லாம் இருந்திருக்கவர் தான் ஆச்சாரியர் என்பதாக சொல்லப்படுகிறது. அவரை போய் இதுக்காக அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு சொல்லல. சமைப்பாணிகின்னு சொல்ற அவர் அவ ஆச்சாரியன் பண்ணுகின்ற அக்னிஹோத்ராதிகளுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய சமயத்தை கொண்டு போய் கொடுத்தா போறோம்னு சொல்லி சொல்றார். அப்படி அந்த எம்பெருமானுக்கு அதாவது ஆச்சாரியாரிடத்துல சிஷ்யர்கள்லாம் பக்தி பண்ணணும்ன்றது சொல்லி சொல்றார். பாபிஷ்டா க்ஷத்ரபந்துச்ச புண்டரீகஷ்ட புண்ணியகிருதி ஆச்சாரியவத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத்ன்னு சொல்லிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு திருஷ்டாந்தம். நீங்கெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்களே, இதுக்கு எதனா பிரமாணம் இருந்துட்டு இருக்கா? யாரான ஆச்சாரியவானாக இருந்துட்டு இருக்கிறவன் அவளுக்கு எதனா க்ஷேமம் ஏற்பட்டதை பத்தி விற்த்தாந்தம் எதனா தெரியுமா? அது பிராக்டிக்கலா எதனா பண்ணிருக்குமா என்ன ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்ற, பாபிஷ்டா க்ஷத்ரபந்து புண்டரீகஷ்ட புண்ணியகிருத்தின்னு எல்லாருக்கும் க்ஷத்ரபந்துவனுடைய விற்த்தாந்தம் தெரியும். க்ஷத்ரபந்துன்றவன் அவன் க்ஷத்ரபந்துன்னு பேர் விபரீதார்த்தம். க்ஷத்ரியனாக பிறந்து எல்லாரையும் ரட்சணம் பண்ண வேண்டியது போக க்ஷத்ரிய தர்மத்திற்கு விபரீதமான தர்மத்தை அனுஷ்டிச்சிருந்ததுனால அவனுக்கு க்ஷத்ரபந்துன்னு பேரு. அந்த க்ஷத்ரபந்துவாக இருந்திருக்கவன் பாபிஷ்டன். அவன் பண்ணாத தவ தப்பு காரியம்ன்றது ஒண்ணுமே கிடையாது.
அப்பேற்பட்ட தப்பு காரியங்கள் எல்லாம் பண்ணிருந்தவன் அவன். அப்போ அவனுக்கு ஒரு சமயத்துல நாரதரோட அவரிடத்திலே அபச்சாரப்படும்படியான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. அப்ப நாரதர் சொல்ற, இப்ப நீ இவ்வளவு பெரிய தப்பு காரியங்கள் எல்லாம் பண்றிய, இந்த தப்பு காரியங்கள் எல்லாம் பண்ணச்சே யாருக்காக நீ பண்றன்னு. அம்மா எங்களுக்கு அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, என்னுடைய குடும்பம் இருந்துருக்கு, இவ பழந்த குழந்தைகள் இருக்கா, மனைவி இருக்கா, இவ எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்காக தான் நான் பண்றேன்னா, நீ பண்றது பாப்பமா இல்லையான்னு. ஆமா பாப்பம்தான், இருந்தாலும் இவளை ரட்சணம் பண்றதுக்கோசரம் பண்றேன்னு சொல்றானா. அப்போ உன்னுடைய பாப்பத்துல ஏதாவது ஒரு பங்கு அவ வாங்கிக்கிறாளா கேள, அதை கேட்டு வந்து சொல்லு, நான் எங்கேயும் போல இங்கேயே இருக்கேன்னு நாரதர் சொல்ற. இவனும் ஏதோ ஒரு அப்போ ஒரு ரியலைசேஷன் ஏற்படுறது, அவளுக்காக தானே நாம இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் பண்றோம்னுட்டு அவளை போய் கேட்கறான். அவ யாரும் இவனிடத்துல இருந்து இந்த பாங்க பாப்பத்துல பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன, நான் ஒண்ணும் உன்னை பாப்ப காரியம் பண்ணி என்னை ரட்சிக்க சொல்லி சொல்லல, நான் சொல்றதெல்லாம் நீ ரட்சிக்கணும் அவ்வளவுதானே தவிர எப்படி ரட்சிக்கணும்ன்றது நான் சொல்லல. நீ நல்ல காரியம் பண்ணி உழைச்சி சம்பாதிச்சு என்னை ரட்சிச்சா நான் என்ன வாணான்றனா, நான் எதுக்கு இந்த உன்னுடைய பாப்பத்துல நான் பங்கு பெறணும்னு அவள் எல்லாம் சொல்லிட்டா. அதை வந்து நாரதர் என்ன சொன்ன, இப்ப நீ யோசனை பண்ணி பாருன்னு. அதுக்கப்புறமா அவருக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணி அந்த சத்ரபத்துக்கும் மோட்சத்துக்கு போனான்னு விற்த்தாந்தம் வருது. அதே மாதிரி புண்டரீகன் பெரிய மகான், நிறைய புண்ணிய காரியங்கள் எல்லாம் பண்ணவர், பிற இடங்கள்ல தீர்த்த ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணவர், பகவத ஆராதனை பண்ணிட்டு இருக்கவர், எல்லாம் பண்ண. அப்படி இருந்தாலும் கூட நாரதரோட ஒரு சமாகமம் ஏற்பட்டு ஆச்சாரியனாக நாரதரை பெற்ற பிறகுதான் அவர் மோட்சத்தை அடைஞ்சேர்னு இருக்கு. ஆகையால ஆச்சாரியனாக இருக்க, ஆச்சாரியன் நல்ல சதாச்சாரியனை அடையிறது தான் மோட்சத்துக்கு காரணமாக இருக்கிறபடினால நாம இப்படி ஆச்சாரியனை அடைஞ்சி அவனும் பெருமாளுக்கு மேல நம்ம பக்தியோட நம்ம வழிபடணும்ன்றது தான் சொல்ற. யஸ்மாத் தேவோ ஜெகந்நாதா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் அக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திர பாணினாம் தஸ்மாத் பக்தி குரவு காரியா சம்சார பயபீரணாம். ஆகையால இங்க ஆச்சாரியன் வேற யாரோ நினைச்சுக்காருங்கோ, இந்த ஆச்சாரியன் தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான், அவர் வேற இவர் வேற இல்ல. ஆகையால மக்னான் உத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினான், அந்த ஜெகந்நாதனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் இந்த மனுஷ்ய ரூபமான ஒரு சரீரத்தை எடுத்துண்டு இப்படி நம்மளை ரட்சிக்கிறார், அவர் சாஸ்திரமாகிற ஒரு திருக்கைகளாலே நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறார், நாமெல்லாம் இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்துல மூழ்கி மூழ்கி போயிட்டு இருக்கோம், நம்மளை தூக்கி விடுறவராக இருந்திருக்கவர் ஆச்சாரியன். ஆகையால தஸ்மாத் பக்தி குரவு காரியா சம்சார பயபீருணா, யாருக்கெல்லாம் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கோ அவ எல்லாரும் ஆச்சாரியனை கொண்டாடணும். இன்னொரு ஒரு விஷயம், மந்திரே தத்தேவதாயாஞ்ச ததா மந்திரபதே குரவ் திரிஷு பக்தி சதா காரியா சாஹி பிரதம சாதனம் என்பதாக சொல்ற. நம்ம ஒரு சித்தி ஏற்படணும்னாக்க இப்ப அஷ்டாட்சரம் மாதிரி மந்திரங்களை ஜபிக்கிறோம், ஜபிக்கிறதுனால ஒரு சித்தி ஏற்படுறதுக்காக தான் மந்திரமே பண்றோம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணச்சே மூணு அம்சம் நாம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மந்திரத்தினால சித்தி ஏற்படும்ன்ற மகாவிசுவாசம் முதல்ல இருக்கணும். அந்த மந்திரத்துக்கு பிரதிபாத்தியமான தேவதை யாரோ அவரிடத்துல பக்தி இருக்கணும், அப்பதான் அந்த மந்திர சித்தி ஏற்படும். இது ரெண்டு மாத்திரம் இருந்தா போறாது. இந்த மந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணின சாட்சாத் ஆச்சாரியன் இடத்துலயும் நமக்கு பக்தி இருக்கணும். ஆகையால இது மூணும் வேணும்ன்றதுனால ததா மந்திரபதே குரவ் திரிஷு பக்தி சதா காரியா சாஹி பிரதம சாதனம். இப்படி மந்திரம், மந்திரத்துல பிரதிபாத்தியமாக இருந்துட்டு இருக்கிற தேவதை, மந்திரத்தை உபதேசம் பண்ணவனாக இருந்துட்டு இருக்கிற ஆச்சாரியாள், இவ மூணு பேர் இடத்துலயும் சமானமான பக்தியை நாம பண்ணணும்னு சொல்றதுனால நாம் ஆச்சாரியால் நமக்கு இந்த மூலமந்திரம் சரம ஸ்லோகம் துவயம்னு சொல்லக்கூடிய ரகசிய திரயங்களை உபதேசம் பண்ணின ஆச்சாரியாளிடத்துல பரிபூர்ணமான பக்தியோட இருக்கணும்ன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்ற,
चक्षुर्गम्यं गुरुं त्यक्त्वा शास्त्रगम्यं तु यस्मरयति करस्थम् उदकं त्यक्त्वा घनस्थम् अभिवाञ्छतीन्नु நமக்கு பிரத்யக்ஷமா சேவசாய்கிறையர் ஆச்சாரியன். அவர்தான் நமக்கு எல்லா பலத்துக்கும் சாதனமாக இருந்துருக்க, நாம கண்ணால சேவிக்கக்கூடியவராக இருந்துருக்கிற ஆச்சாரியனை விட்டுட்டு சாஸ்திரகம்யந்து எஸ்மரையத்துன்னு சொல்ற, இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதிவாதமாக இருக்கும், ஆனா சத்தியமான விஷயம். சாஸ்திரம் இவர ஆச்சாரியனை விட்டுட்டு நாம பெருமாளை கணக்கு தியானம் பண்றதுன்றது இருக்க, அது எப்படி இருக்குன்னா கரஸ்தம் உதகம் தேக்குவா கனஸ்தம் அபிவாஞ்சத்தின்னு கையில பரிசுத்தமான தீர்த்தம் ஒரு கிண்டியில கொடுத்துருக்கா. இந்த தீர்த்தத்தை விட்டுட்டு மழை எப்ப பெய்ய போறதுன்னுட்டு மேகத்தை பார்த்துட்டு இருக்கா மாதிரிதான் இருக்குன்னு. ஏராஹர்முயல் விட்டு காக்கை பின் போவதே திருமங்கையாழ்வார் அஷ்டாவதார திருமேனிய சொல்லி சொல்ற, நாம பிரத்யக்ஷமாக சேவிச்சுட்டு இருக்கிற அர்ச்சாமூர்த்தியை விட்டுட்டு சீவைகுண்டத்துக்கு போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றமே, இது முயல் விட்டு காக்கை வின் போவது மாதிரி தான் இருந்துருக்குன்னெல்லாம். இப்படி ஆச்சாரியன் எல்லா விதத்திலையும் அர்ச்சனையஸ்ட சேவியஸ்ட கீர்த்தனையஸ்ட சர்வதா ஒவ்வொருவராலையும் பூஜிக்க தகுந்தவராகவும் கொண்டாட தகுந்தவராகவும் எழுந்தருள் இருக்க, அவரை நாம எப்பவும் தியானம் பண்ணணும்ன்றது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள் புராணங்கள் இவ எல்லா பிரமாண இந்த எல்லா பிரமாணங்களிலும் ஆச்சாரியனுடைய மகாத்மியமானது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முறையில தான் குமார விரதாச்சாரிய சுவாமி தனக்கு ஆச்சாரியனாக எழுந்தருளியுள்ள சுவாமி தேசிகன் விஷயத்துல இந்த தேசிக பிரபத்திய அருளி செய்ய ஆரம்பிக்கிறார், இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். சச்சாரிய சச்ச ஆச்சாரிய வம்சோ ஜேயாம், ஆச்சாரியன்னு அவர் மாத்திரமில்ல அசாவசா விதின்னு சொல்லி ஆ பகவத்தகான்னு பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சோம், அல்லது நம்ம ஆச்சாரியாள்லேருந்து பெருமாள் பர்யந்தமோ அசாவசம் இவர் இவர்னு சொல்லிட்டு இவருக்கு அவர் ஆச்சாரியர் அவருக்கு அவர் ஆச்சாரியர்னு அந்த குரு பரம்பரையே நாம தெரிஞ்சுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க. இப்படி ஆச்சாரியாள சரணாகதி தர்ம அதுல நமக்கு பல ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கச்சே, தேசிகனை கொண்டாடுவதற்கு என்ன விசேஷம்? ஆன்மீக கிரந்தத்துல திருவாராதனத்துல நாம திருவாராதனை ஆரம்பிப்பதற்கு முன்ன அத்மகுருபியோ நமகான்னு சொல்லி ஆச்சாரியாளை சேவிச்சு அவருக்கு உபச்சார அர்க்கபாத்யாச்சமணியாதி உபச்சாரங்கள்லாம் பண்ணி பிரணாமம் பண்ணணும் அபிவாதனம் பண்ணணும்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப எந்த ஆச்சாரியன்னு சொல்றது அஸ்மகுருபியோ நமஹான்னு சொல்லச்சு எந்த ஆச்சாரியன்னு சொல்றதுன்னு சொன்ன, பிரம்மோபதேசம் பண்ண ஆச்சாரியன், வேதாத்தியனும் சொல்லி வச்ச ஆச்சாரியன், வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லி வச்ச ஆச்சாரியன், பரண்யாசம் பண்ணி வச்ச ஆச்சாரியன், எம்பெருமானுடைய பகவத் ஆராதனம் எப்படி பண்ணணும்ன்ற முறைய ஆன்மீகத்தை காலக்ஷேப ரூபமாக சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியன், இப்படி இவர்கள் எல்லாரையும் அந்த சமயத்துல தியானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இப்படி எல்லா ஆச்சாரியாலும் சமமா, இவர்கள்ல ஏதனா வாசி இருக்கா, யார் இவள் இதுல பிரதானத்தமாள் முக்கியமான ஆச்சாரியன் யாரு, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி நமக்கு வருது. அதுக்கும் சமாதானம் சொல்லி சொல்ற, யார் எந்த ஆச்சாரியன் சரணாகதி தர்ம பிரவர்த்தகாச்சாரியன் பிரவர்த்தகராக இருந்திருக்கிறோ அந்த ஆச்சாரியன் விசேஷமாக பூஜிக்க தகுந்தவராக ஆறு. பர சமர்ப்பணம் பண்ணின ஆச்சாரியன், நமக்கு காண்பிச்ச மந்திரோபதேசம் பண்ணின ஆச்சாரியன் இவெல்லாம் பிரதானமா. அதுலையும் சுவாமி தேசிகனுக்கு ஏற்றம் என்னன்னா பரபட்ச பிரதிக்ஷேப பூர்வகம் ஸ்வமத வியவஸ்தாபனம் கிருத்வா பிரபந்தம் கேன உபகர்த்திருணாம் பிராதான்யேன என்பதாக நிகமாந்த மகாதேசிகைஸ்ட ஸ்ரீ ரகசிய திரயசார த்வாத்ரிம்சத் ரகசிய நிட்சேப ரக்ஷா பிரபதிஷு கிரந்தேஷு சரணாகதி ஸ்வரூபம் தத் பரிகராதிகாரி பலாதீனாம்
सम्यं निरूपणात् सर्वदा तेषामेव उपासनम् कर्तव्यम். இதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயத்தினுடைய சாரம். சரணாகதி மார்க்கத்தை காண்பிச்சு கொடுத்தவர் என்ன, இதுக்கு முன்னே சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதயதும் ஆங்க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே சரணாகதி தத்துவம் சொல்லியாச்சு. வேதத்திலேயே வத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சதீர்னெல்லாம் சொல்லி சரணாகதி தர்மத்தை வேதமே சொல்லியிருக்கு. இவர் என்ன சொல்லி சொல்றது, இவர் என்ன புதுசா சொல்ல போறாருன்னா சரணாகதி மார்க்கத்தை என்ன சொன்னா, இல்ல இல்ல இன்னைக்கு இருக்கிற முறையில நம்மள மாதிரி அகிஞ்சனர்களாக கர்மயோக ஞானயோக பக்தியோகங்கள்லாம் பண்ண முடியாதவர்களாக இருந்திருக்கிற நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அந்த சரணாகதி தான். அந்த சரணாகதிக்கு அதிகாரி யாரு, எப்படி பண்ணணும் என்பதெல்லாம் பரபட்ச பிரதிக்ஷேபமாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்ற. நம்மெல்லாம் பெருமாளுடைய வஸ்து தானே, நம்ம வஸ்துவா இருக்கிற தனம் பணம் இருந்துருக்கு, பேங்க்ல போய் நாம கேஷ் வித்ரா பண்றோம், அந்த பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே. அதாவது யார் உடையவனோ அந்த தனத்துக்கு சுவாமியோ யாரோ அவன் தானே பத்திரமா வச்சுக்க போறான். பணமா போய் கேட்க போறது என்ன பத்திரமா வச்சுக்கோ என்ன பத்திரமா வச்சுக்கோன்னு பணமா கேட்க போறது கேட்கலையோ இல்லையோ, நாம்பளும் அந்த மாதிரி தானே. நாம வந்து பெருமாளுடைய வஸ்து, நமக்கெல்லாம் சுவாமியாக பெருமாள் இருக்கேன்னாக்க பெருமாள் நம்மள எப்படி ரட்சணம் பண்றாரோ பண்ணிட்டு போட்டோம், அதை நம்மள ரட்சணம் பண்ண வேண்டியதுன்றது அவருடைய கடமை தானே. நாம போய் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு ஒன்னு சொல்லணுமான்னா, இப்படி எல்லாம் ஒரு சில யுக்திகளை கொண்டு பாஷிகாருடைய சிஷியர்களாக இருந்திருக்கிற சில பேர் நம்மளுடைய ஒரு மனசுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துற, ஆமாம் போல இருக்கு நாம் என்னத்துக்கு இப்படி பண்ணணும் என்னெல்லாம் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறவளாக இருக்கச்சே, அவ விஷயங்களை எல்லாம் அவ அந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் தகுந்த பதில சொல்லி நம்ம மனசுல இந்த சரணாகதி விஷயமான ஒரு ஞானத்தையும் நாம செய்ய வேண்டிய செயலையும் நிலை பெற்று இருக்கும்படியாக பண்ணினவர் சுவாமி தேசிகன் தான். அதுல எப்படி பண்ணார்னா, இதுக்காகவே ஏற்பட்டது ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் என்கிற ஒரு கிரந்தம். சுவாமி தேசிகன் தன்னுடைய சரம தசையில கடைசி காலத்துல சாதிச்ச கிரந்தம் இந்த ரகசியத்ரயசாரம். 32 ரகசியங்கள், இது சில்லற ரகசியங்கள்னு சொல்றது, சில்லற ரகசியம் பரம ரகசியம்னு சொல்லக்கூடிய எல்லா விதமாக பார்த்தோம்னா 32 ரகசிய கிரந்தம். நிக்ஷேப ரக்ஷ, நிக்ஷேப ரக்ஷன்னு சொல்லிட்டு நிக்ஷேபம்னா சரணாகதி, அதை ரக்ஷ பண்றதுனாக்க அது அதன் விஷயத்துல வரக்கூடிய கலக்கங்களை போக்கடிக்கிறது. இப்படி பல கிரந்தங்கள்னால நமக்கு மறுபடியும் அந்த சரணாகதி விஷயத்துல எந்த விதமான கலக்கமும் வராதபடி பண்ணினதுனால அந்த சரணாகதியினுடைய ஸ்வரூபத்துல யாரெல்லாம் சரணாகதி பண்றதுக்கு அதிகாரி, இப்படி சரணாகதி பண்ணினதுனால வரக்கூடிய பலம் முதலியவைகளை நிரூபணம் பண்ணிருக்கிறபடினால அந்த சுவாமி தேசிகன்தான் எல்லார காட்டிலும் எல்லா ஆச்சாரியர்களை காட்டிலும் கொண்டாட தகுந்தவராக திகழ்கின்றார். ஆகையால அவரை தான் பண்ணணும்ன்றதுக்காக அவரிடத்துல இந்த பிரபத்திய அனுஷ்டானம் பண்றார் சுவாமியினுடைய குமார. குருரபி பிராபிய பிராபக பாவேன சமாஸ்திரயணத்துவம் குருரேவ பரம் பிரம்ம குருரேவ பராகதி குருரேவ பரா வித்யா குருரேவ பராயணம் குருரேவ பர காம குருரேவ பரந்தனம் யஸ்மாத் ததுபதேஷ்டாசோ தஸ்மாத் குருதரோ குரு. பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல விசேஷமா சொல்லிருக்கு, குருரேவ பரம் பிரம்மா குருரேவ பராகதி. பெருமாள் வேற ஆச்சாரியன் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். குருரேவ பராகதி, நமக்கெல்லாம் அடைய வேண்டியவராக இருந்திருக்கவர் இந்த ஆச்சாரியன் தான். அவர் தான் பரவித்யாகையாக இருந்திருக்கார், எல்லாமாக அவர் தான் இருந்திருக்கார். ஆகையால அவர் தான் நமக்கு உத்கிருஷ்டமான தனமாக இருக்கார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறபடினால அந்த எம்பரும் அந்த ஆச்சாரியாள் நம்மளாலே பூஜிக்க தகுந்தவராகவும்
வணங்கத் தகுந்தவராகவும் எப்பொழுதும் இருக்க தியாயே ஜபேத். அந்த ஆச்சாரியால தியானம் பண்ணணும், ஜபிக்கணும், அந்த பக்தியோட கூட இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சாத்திக தந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் விஷயமாக குமார வரதாச்சார சுவாமி சாதிச்சிருக்கிற இந்த தேசிக பிரபத்தியினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இதுல முதல் ஸ்லோகம் வித்வன்மதங்கஜசிகாம்பரணாயமானோ விஸ்வாதிசாயி மகிமாம்பு நிதான பூதோ வித்வேஷிவாதி மகுடீகிருத கொட்டனோதோ வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே. வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய திருவடி வேதாந்த சூரின்னு சொல்லி சொல்ற அவருடைய திருவடிகளை நான் சரணமாக அடைகிறேன் என்பது இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சுவாமியினுடைய திருவடி எப்பேற்பட்டதாக இருக்குன்னு சொல்லி சொல்ற வித்வன்மதங்கஜசிகாபரணாயமானோ. சில பேருக்கு ஒரு காலவசத்தினால ஜன்மாந்தரத்துல பண்ணிருக்கிற ஒரு சுகிருத விசேஷத்தினால சில சில சக்திகள் இருக்கலாம். அந்த சக்திகளை கொண்டு அவர்களை பூஜிக்கிறவளாக பல பேர் லோகத்துல இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியல, சொல்ல முடியாது. இப்போ சில பேருக்கு இந்த குறி சொல்றது, ஜோசியம் சொல்றது, அந்த நாக்குல ஜோசியம் சொல்லணும்னாக்கா சாதாரண விஷயம் இல்லை, அந்த நாக்கு சுத்தமாக இருக்கணும், வாக்கு சுத்தமாக இருக்கணும். அப்படி இருக்கிறவளால தான் அவ சொல்ற ஜோசியம் தான் பலிக்கும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு. அதுல கூட சொல்லச்சு பால ஜோசியம் விருத்த வைத்தியம்னு சொல்றது. இந்த அனுபவத்தை கொண்டு ஜோசியம் சொல்றது கிடையாது. பாலவாளாக இருந்துருக்கிறவா சொல்ற ஜோசியம் இருந்துருக்கேன், இதனுடைய இதெல்லாம் பத்தி தெரியாது, இதை பார்த்த உடனே தோன்றது, தோன்றத சொல்றது, அப்படி இருக்கிற அந்த ஜோசியம் விசேஷமா. விருத்த வைத்தியம்னு சொல்ற வைத்தியாலா இருக்கிறவா அனுபவத்தினால இதுக்கு இந்த மருந்து கொடுத்து, இதுக்கு சைடு எஃபெக்ட் இப்படி எல்லாம் வருது, இதுக்கு மாத்த மருந்து இப்படி எல்லாம் பார்த்து எப்படி எப்படி எல்லாம் அவ அனுபவத்தை கொண்டு வைத்தியம் பண்றது இருக்கு, அது அது வைத்தியத்துல அது விசேஷம். இப்படி பால ஜோசியம் விருத்த வைத்தியம்னு சொல்ற மாதிரி இங்க எதுக்காக சொல்லி சொல்றோம்னாக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல கொண்டாடக்கூடிய ஒரு நிலைன்றது வரலாம். இப்ப இவெல்லாம் பலார்த்திகளாக இருக்கிறவாளுக்கு தெரியவா ஜோசிகார இடத்துல ஒரு கௌரவம் இருக்கலாம், குறி சொல்றவன் இடத்துல கௌரவம் சொல்லலாம், இல்ல வேற ஏதோ ஐகமான பலத்தை சாதிக்கக்கூடிய தேவதாந்திர பஜனம் பண்றவர்கள் இடத்துல ஒரு கௌரவம் வரலாம். இது எல்லாம் அந்தந்த சமயத்துல அவளுடைய மனநிலைய பொறுத்து இருந்துருக்கு. அப்படி இல்லாத மகான்களாக இருக்கிறவர்களாலே கொண்டாடப்படுபவர்களாக இருக்கிறவர்களே அவ ரொம்ப ரொம்ப துர்லபாள், ரொம்ப ரொம்ப குறவானவ. வித்வன்மதங்கஜசிகாபரணாயமானோ. சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகள் எப்பேற்பட்டதுன்னா வித்வன்மதங்கஜம்னு சொல்லி சொல்ற வித்வஸ்ரேஷ்டால்னு அர்த்தம். அங்க புருஷவியாக்கிரகான்னாக்க அந்த இந்த சப்தத்துக்கு அப்புறமா வரக்கூடிய வியாக்ரன், கஜம், சிம்ஹம், புருஷ சிம்ஹம் இப்படி எல்லாம் சொல்ற பதங்கள்லாம் அவள சிரேஷ்டாள், சிறந்தவர்கள், தலை சிறந்தவர்கள்னு அர்த்தத்தை சொல்றதுன்னு அமரத்துல சொல்லிருக்கு. ஸ்ரீ உத்தரபதே வியாக்ர புங்க வருஷ ரிஷப குஞ்சராக சிம்ஹ சார்தூல நாகாத்யாக பும்சி சிரேஷ்டார்த்த கோச்சராக. அவனிடத்துல இருக்கக்கூடிய மேன்மைய சொல்லக்கூடியது. வித்வன் மதங்கஜன்னு சொல்லச்சு, மதங்கஜன்றது யானை சொல்றது, மத்த யானைகள், அப்படிப்பட்ட யானைகள் மாதிரி இருந்துருக்கிற பெரிய கௌரவத்தோடு இருந்துருக்கிற வித்வான்கள், வித்வச்சேட்டர்கள், அவ எல்லாருக்கும் சிரோபூஷணமாக இருந்துருக்கு. வித்வன்மதங்கஜ சிகாபரணாயமானோ, சிகாபரணாயமானோ சிரோபூஷணமாக இருந்துருக்குன்னார். பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மாலா நிகழித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தா.
தேவநாதன மங்களாசாசனம் பண்ற பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மால நிகழித மகரந்த ஸ்னிக்த பாதார விந்த 33 கோடி தேவதைகளும் வந்து அந்த தேவநாதனை விழுந்து சேவிக்கிறானாம். அவ மலையில் அவ மொத்த பேரும் கிரீட்டம் தரிச்சுட்டு இருக்கான். அதுல மந்தார மாலைய அந்த மாலைய அவ தரிச்சுட்டு இருக்கான். அதுல பார்த்தா தேன் ஒழுகின்ற இருக்கு. அந்த மாலையோட கூட வந்து மொத்த பேரும் தேவநாதனுடைய திருவடியை விழுந்து சேவிக்கிறார். தேவநாதன் திருவடி சேவைன்றது கிடைக்கும் எல்லாம். அது வந்து அங்க கீழே குனிஞ்சி அங்க அர்த்தகால் சொல்லுவா, கீழே குனிஞ்சி இதோ திருவடி சேவை செய்யுங்கன்னு சொல்லுவா. அப்படி திருவடி சேவை இருக்க அதுக்காக காத்துண்டு இருந்து அத்தனை பேரும் சேவிக்கிறாளாம். அப்படியே தேன் பெருகிறதான், தேன் பெருகினா அந்த கர்ப்பகிரகம் முழுக்கவே பார்த்தோம்னா அப்படியே சொத சொதான்னு ஈரமாயி போச்சான். கலிந்த மகரந்த ஸ்னிக்த பாதஹார விந்தஹாம். லோகத்துல யார் யாரெல்லாம் உத்தமமான பண்டிதர்கள்னு சொல்லப்படுபவர்களாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேரும் சுவாமி தேசிகன்னு தன்னை தலையில வச்சுட்டு கொண்டாடுறா என்பதுதான். அவ மொத்த பேருக்கும் சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகளே தலைக்கு ஆபரணமாக திகழ்கின்றது, சிரோபூஷணமாக திகழ்கின்றது என்பதுதான். இது என்னன்னா தேசிகன் காலத்துல மாத்திரம் இருந்தவான்றது இல்லை, அவர் காலத்திலையும் எக்காலத்திலையும் அவருக்கு முன்ன அவர் சுவாமியினுடைய அவதாரத்துக்கு முன்னையே சுவாமியினுடைய குழந்தையா இருக்க செய்யே பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மதான்னு ஆச்சாரியாளாலே நடாதூரம்மாளாலே அனுகிரகம் பண்ணப்பட்டவ. ஆகையால அவர் காலத்திலையும் சரி எக்காலத்திலையும் அவருடைய அந்த ஆச்சாரியனாக எழுந்திரு ஆச்சாரிய சிரேஷ்டனாக எழுந்திரல் இருக்கிற சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் தான் வித்வான்கள் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லோருக்குமே பரமோபாதயமாக தலையில குச்சுண்டு கொண்டாடுற மாதிரி இருந்திருக்க. இன்றைய தினத்துல உபன்யாசம் பண்றவா, காலக்ஷேபம் சொல்றவா, வேதாந்த கிரந்தத்தினுடைய விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை யதாவஸ்தித்தமாக அதனுடைய உண்மை பொருளை பாஷிகாருடைய சீசூக்திகளுடைய உண்மை பொருளை அறியணும்னாக்க சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை சேவிக்காமல் சொல்ல முடியாது. அந்த தேசிகனுடைய சீசூக்திகளை எடுக்காமல் யாராலையும் உபன்யாசம் பண்ண முடியாது, யாராலையும் காலக்ஷேபம் சொல்ல முடியாது, வேதாந்தார்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால வித்வான்களாக இருந்திருக்கிறவா எல்லாருக்குமே சிரோபூஷணமாக திகழ்வது சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் தான். வித்வன்மதங்கஜசிகா பரணாயமானோ விஸ்வாதி சாயி மகிமம்பு நிதான பூதம். விஸ்வாதி சாயி மகிமம், ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்காக சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை எல்லாரும் கொண்டாடுறாளா, இல்ல எதனா இல்லைன்னு மீதி பேர் எதனா கூட இருக்கிறவா கோச்சிக்கு போறான்றதுக்காக பண்றாளா, எதுக்காக பண்றா என்ன சொன்ன? விஸ்வாதி சாயி சர்வாதி சாயி, எல்லா லோகத்துல இருக்கிறவா எல்லார காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் மகிமையை உடையதாக இருந்திருக்கிற இந்த திருவடி தாமரைகள் என்பதாக சொல்ற. எல்லா லோகத்துல எதெல்லாம் உசந்ததுன்னு சொல்றோமோ அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் உசந்ததாக இருந்திருக்கு. அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் விசேஷமான மகாத்மியத்தை உடையதாக இருந்திருக்கு. அம்பு நிதான பூதம், இது சமுத்திரம் போன்றதாக இருக்குன்னு. என்ன எத்தனையோ நீர்நிலைகள் இருக்கு, அத்தனை நீர்நிலைகள் எல்லாவற்றையும் அதிசயித்து இருக்கிறது சமுத்திரம். அந்த மாதிரிதான் லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களை காட்டிலும் அதிசயித்து இருக்கக்கூடியதாக அப்படிப்பட்ட மகிமையை உடையதாக இருந்திருக்கிறது சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் என்பதை சொல்லி சொல்ற. விஸ்வாதிசாயி, தேசிகனுடைய திருவடியினுடைய மகாத்மியத்தை சொல்லணும்னாக்க இது சமுத்திரம் மாதிரி இருக்குன்றதுக்கு வரச்ச என்ன சொன்ன, சில சில விரத்தாந்தங்களை பார்க்கணும். இதுல லக்ஷ்மணாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்த, அவருடைய தேசிகனுடைய ஸ்ரீரங்கத்துல தேசிகன் எழுந்தருள் இருக்கச்சே அவர் அபச்சாரப்பட்ட சுவாமியினிடத்துல அபச்சாரப்பட்டதோட மாத்திரம் இல்லை,
அவாத்துவா சுவாமி தேசிகன் திருமாளிகையில வாசல் எல்லாம் செருப்பை கொண்டு தோரணமா கட்டி வச்சா, இப்படி எல்லாம் பண்ணா, அவர் தலையில இடிக்கணும் அந்த செருப்புன்றதுக்காக. அப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிற வயந்து ஹரிபக்த பாதரட்சாவலம்பினு சொல்ற அந்த பெருமாளுடைய பாகவதாளுடைய திருவடி தாமரைகள் பாதுகைய நாங்கள்லாம் பின்பற்றுபவர்கள்னு சொல்ற ஒரு கால விசேஷத்துல ஸ்ரீரங்கத்துல கூட தங்க முடியாத ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. சத்யா காலத்துக்கு எழுந்திருளிட்ட திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்திருளினதாக தான் தேசிகனுடைய சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால அந்த கால விசேஷத்துக்கு அப்புறமா அங்க மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு இழைச்சு எந்த லக்ஷ்மணாரியன்றவர் சுவாமியினிடத்துல அபச்சாரப்பட்டாரோ அவருக்கு தீராத ஒரு வியாதி வந்துடுச்சு. அந்த வியாதியினால ரொம்ப ரொம்ப சிரமப்பட்ட அத உணர்ந்தவர் உணர்ந்து சுவாமி எழுந்திருளின உடனே சுவாமியினிடத்துல போய் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி அத ஸ்வீகரிச்சின்றதுனால அந்த ரோகம் போயிட்டான். அப்போ சுவாமியினுடைய திருவடிக்கு இருக்கக்கூடிய மேன்மை என்னன்றத பாருங்கோ. அதுதான் விஸ்வாஹதிசாயி மகிமாம்பு நிதான பூதம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்ற சுவாமி வந்து சிலங்கி மணலம் பவேத்துன்னு சொல்றார். வைராக்கிய பஞ்சகத்துல சொல்லச்சு சுவாமி ரொம்ப ஒரு பரம தாரித்திரத்தினால உஞ்சவருத்தி பண்ணிட்டு ஒவ்வொரு நாளையும் தள்ளின் இருக்கிறவர் அவர் வித்யாரண்யர் அவரை கூப்பிடுற அந்த இடத்துல வந்து அந்த ராஜசபைக்கு வரணும்னு கூப்பிடுற கூப்பிடுச்சு. சுவாமி சொல்ற வார்த்தைகள்லாம் தான் அற்புதமான வார்த்தைகள். சிலங்கி மணலம் பவேத்துன்னு சொல்ல இப்ப இது சாப்பிடணும். இதுல ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு அங்கங்க இருக்கக்கூடிய உதிர்ந்து இருந்திருக்கிற நெல் இருந்ததுன்னா அதை பொறிக்க வந்து சாதம் பண்ணி சாட்டாக்க பயம் பயம் ரொம்ப அது போயிடுமா. பய பிரசுதி பூரக்கம்னு ரொம்ப ரொம்ப தாகமா ஒருத்தனுக்கு இருக்கு. அந்த தாகத்துக்கு என்ன பண்ணும், குளத்து நிறைய தீர்த்தம் இருக்குன்னாக்க குளத்தையே வாத்துக்கு எடுத்து போக முடியும். ஒரு கையால எடுத்து பருகினமானாக்க அந்த சரங்கான்னு சொல்றது அந்த கையால வரக்கூடியது அந்த தீர்த்தத்தை ரெண்டு தீர்த்தம் சாட்டமானாக்க வயர் அந்த தாகம் அடங்கிட போறது. அதுக்கு மேல போகணுமான்னா எனக்கு ஒண்ணும் வேணான்னு அப்படி ஒரு மகா வைராக்கியசாலியாக எழுந்தருளி இருந்தவர் சுவாமி தேசிகன். நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம் என்பதாக சுவாமி சாதிக்கிறார். நான் எனக்கு பித்ரார்ஜிதமான சொத்தம் ஒன்றும் கிடையாது, நான் சம்பாதித்த சொத்தம் ஒன்றும் கிடையாது, ஆனா எனக்கு எல்லாம் ஒரு பெரிய சொத்து எனக்கு இருந்துருக்கு. ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம்னா பைதாமகம் தனம்ன்றது பிதாமகனாக சொல்லக்கூடிய பிரம்மா, பிரம்மா ஆராதிச்ச எம்பெருமான் சாட்சா தேவ பெருமாள் எனக்காக இருந்துருக்க, அதை காட்டில எனக்கு என்ன வேணும், வேற ஒண்ணும் வேண்டாம் என்று சொல்ற அப்பேற்பட்ட வைராக்கியசாலியாக இருந்திருந்த சுவாமி தேசிகனிடத்துல சில க்ஷுத்ர ஜந்துக்கள்லாம் என்ன பண்ற இந்த பிரம்மச்சாரியாக இருந்துருக்கவனை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க அந்த காலத்துல இருந்தே இப்ப இந்த பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவாளுக்கு கல்யாணம் ஆறுதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம் தான் போல இருக்கு. அதுல வரைச்சு பணம் இருந்தாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பான். அதாவது கன்யா விரயத்தே ரூபம் வரையத்தே ரூபம் மாதா வித்தம் பிதா குலம் எல்லாம் சொல்லிருக்கு. இப்ப யார கொடுக்கறது, இது பணம் இல்லைன்னா யாரும் பண்ணிக்க மாட்டா, நீ போய் தேசிக்கணும் போய் கேளு, அவர் உனக்கு எவ்வளவு பணமோ அவ்வளவு பணமோ வர வச்சிருவேன் என்று சொல்லி சொல்றாராம். அவர் பாவம் யசாஜாத்தமாக இருந்துருக்கார், தேசிகனை பத்தி ஒன்னும் தெரியாது, அவர் சொன்னது நினைச்சுட்டு அப்படியே வந்திருக்கு. அப்ப வந்த விற்பாடு அவருக்கு தாயாருடைய அனுகிரகத்தினால யோகாரம்ப துரித மனசோ யுஷ்ம தைகாந்தி தர்மம் பிராப்தம் பிரசமே தாரயந்தே தனாயாக தேஷாம் பூமே தனபதி கிருகாது அம்பராத் அம்புதேர்வா தாரா நிறியாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம்னு. அந்த பணத்தை விரும்புறவாளுக்கு தரா நிறியாந்தி அதிகம் அதிகம்னா அப்படியே கொட்டுறதான், அருவி கொட்டுற மாதிரி கொட்டுறதான். அப்படி எல்லாம் பண்றன்னு அவருக்கு வரும்படியாக பண்ணார். ஆகையால சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தை என்னென்னலாம் சொல்றதுன்னு சொல்ற
இன்னும் சில பேர் என்ன பண்ணான்னா அவரை எவ்வளவோ பரிபவப்படுத்தினா சுவாமி தேசிகன் சிராத்தம் பண்ணணும் அந்த சிராத்தம் பண்ணச்சே நிமந்திரணத்துக்காக மனுஷால சொல்லி வச்சிருக்க நிமந்திரத்துக்கு நிமந்திரத்தை பிராமணால வரவிட்டாத பண்ணிட்டா வரல சிராதம் பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல சரி பெரும் சுவாமிக்கு சாஸ்திரம் தெரிஞ்சவரா இருக்கிறதுனால அதை விரும்ப முடியாது அவளுக்கு விஸ்வதேவர் பித்ரு விஷ்ணுன்னு சொல்லக்கூடியவளாக இருந்துருக்கிற மூணு பேரும் எல்லாருமே பரமாத்ம ஸ்வரூபியாக இருந்துருக்கிறவா அப்படி மூணு பேருக்கும் சேர்ந்து அவர் அந்த ஹவிஸ்தெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றேன் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னாக்க அந்த வஸ்துக்கள்லாம் இல்லை எல்லாம் அதாவது சாப்பிடப்பட்டதாக ஆயிடுத்து வெளியில பார்த்தோம்னாக்க மூணு பேர் போற பெருமாளே லட்சுமி ஹயக்ரீவனாகவும் லட்சுமி நாராயணனாகவும் லட்சுமி நரசிம்மனாகவும் இப்படி மூணு ரூபத்துல எழுந்தருளி இந்த சுவாமி தேசிகனுடைய சிராதத்துக்கு நிமந்திரித்த பிராமணனாக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்றார் இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா பக்தாளுக்காக பெருமாள் என்ன வேணா பண்ணுவேன் அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது இன்றைய தினத்திலையும் கூட திருக்குடந்தையில ஆறாவமுதனம் நாராயண பிரம்மச்சாரின்னு ஒரு பிரம்மச்சாரி அவருக்காக சிராதம் பண்றது இன்னைக்கும் நடக்கிறது அது அந்த கோபுரத்தை கட்டி வச்சவ கோபுரத்தை கட்டி ராஜாவனுடைய ஒரு இதில் வரச்சு அங்க ஐயா குமார தாத்த தேசிகன்னு அந்த கூட்டஸ் நாவல் பார்க்கும் கூட்டஸ்தர் எழுந்துள்ள இருக்கார் அந்த கோமலவல்லி தாயார் சன்னதிக்கு நேர சன்னதி இருந்திருக்கு அவருக்கு அவருடைய கைங்கரியத்துல ராஜா அவர் ராஜகுருவாக இருந்ததுனால அவர் ராஜாவனுடைய இதனால அவருக்கு அன்பையும் ஏற்பட்டு அவருக்கு ஒரு பெரிய தனத்தை கொடுத்தார் அது மொத்தத்தையும் அந்த ராஜ கோபுரம் இன்னைக்கு அத்தியுதமான கோபுரம் இன்னைக்கு பார்த்தோம்னாக்க திருக்குடந்தல இருக்கிற ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்தை கட்டி வச்சார் அந்த பிரம்மச்சாரி அவர் ஒரு ஐப்பசி மாசம் சத்துர்தசியில ஸ்ரீவைகுண்ட பிராப்தி அவருக்கு ஏற்பட்டது அவருக்கு யாரும் கைங்கரியம் பண்றவா இல்லையன்னா நான் இருக்கேன்னுட்டு அர்ச்சக முக்கியன பெருமாளே கைங்கரியம் பண்ணேரம் இன்னைக்கும் அந்த பிரம்மச்சாரிக்காக ஐப்பசி மாசத்துல அந்த தீபாவளி சமயத்துல அன்னைக்கு அந்த சதுர்தசி தினத்துல சிராதம் நடக்கும் பிராமண போஜனம் அர்ச்சகால் பண்ணி சிராதம் மாதிரி பண்ணி பிராமண போஜனம் இதே மாதிரி ஆத்துல நாம எப்படி சிராதத்துக்கு எல்லாம் பண்றோமோ அந்த மாதிரி நடக்கிறது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்ப சுவாமி தேசிகனை காட்டிலும் பரமபக்தர் இன்னொருத்தர் இருக்காருன்னா அவருக்காக பெருமாளே மூணு ரூபமாக எழுந்தருளி அவ வெளியில பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்ன பண்ண போறா இன்னைக்கு சிராதம் வருதா என்ன பண்றான்னு பார்த்தா மூணு ரூபமா பெருமாள் போறா மூணு மூர்த்தியாக போறத பார்த்த உடனே இவாதான் நிமந்திரணத்தான்னு சொல்ற மாதிரி இருந்தேன்ன அப்படி சாட்சாத் பகவானே ஏற்பட்டிருக்கார் அவரே வந்து அப்போ அந்த சுவாமியினுடைய திருவடியினுடைய மகாத்மியத்தை என்னன்னு சொல்றது அதே மாதிரி இன்னும் எத்தனையோ சொல்லலாம் வைபவ பிரகாசிக்கன்னு சுவாமி தேசிகனுடைய சிசுக்கு தான் சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை தொட்டையாச்சாரியர்னு மகான் அருளி செய்திருக்கார் அதுல பல விருத்தாந்தங்கள்லாம் சொல்லிருக்கு அதுல அந்தந்த சமயத்துக்கு ஏற்ப இதுக்கப்புறமா வர இடத்துலயும் சொல்லி சொல்லலாம் நாம இந்த உபாக்கியானங்கள் இதிகாசங்கள்னாலேயே சுவாமியினுடைய மகாத்மியம் தெரியறது சுவாமியினுடைய திருவடியினுடைய மகாத்மியம் தெரியறது ஆகையால விஸ்வாதிசாயி மகிமம்பு நிதான பூதௌ வித்வேஷிவாதி மகுடீகிருத குட்டநௌதௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே வித்வேஷி துவேஷிகள் யார் தேசிகனுக்கு யாரானா துவேஷி இருக்காளன்னா இல்ல தேசிகனுக்கு யாருமே துவேஷி கிடையாது பெருமாள் சொல்ற பாண்டவான் துஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாகான்னு சொல்ற துஷதன்ன போக்தவியம் துஷந்தன் நைவ போஜயேது பாண்டவான் துஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாகான்னு சொல்லிருக்க எதிரியாக இருக்கிறவாள நாம சாப்பிட பண்ணி வைக்க கூடாது நமக்கு எதிரியாக இருந்திருக்கிறவா நம்ம வெறுக்கிற வாழத்துல போய் நாம சாப்பிடக்கூடாது இப்படி ஆகையால நான் வந்து சரி எனக்கு என்ன துரியோதனம் கேட்கிறான் கண்ணனை பார்த்து இப்ப உனக்கும் எனக்கும் என்ன இருக்குப்பான்னு உனக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்லை
ஆனா நீ பாண்டவர்களை துவேஷிக்கிற பாண்டவர்கள் யாரு மம பிராணாகி பாண்டவாக எனக்கு பிராணனாக இருந்திருக்கிறவ பாண்டவர்கள் ஆகையில்தான் நான் உங்காத்துல வந்து சாப்பிடல அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி தேசிகனுக்கு துவேஷின்றது யாருமே கிடையாது பெருமாளுக்கு துவேஷியாக இருந்திருக்கிறவ பெருமாளையே விபூதியை அழிக்க பார்ப்பவர்கள் விபூதிமானை அழிக்க பார்க்கிறவர்கள்னு சித்தோய்பாய சோதனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அந்த பெருமாளே இல்லைன்னு சொல்லி சொல்றவா நாஸ்திகவாதம் பண்றவா இருக்கிறவா இல்ல பெருமாளை தவிர வேற யாரையோ ஒருத்தரை பரதத்துவமாக சொல்லி அவருடைய விபூதியாக இவெல்லாம் இருந்துருக்கான்னு சொல்றது நாம எல்லாரும் அவருக்கு தாசனாக இருக்கிறது போக நம்மள நம்மளே சுதந்திரர்களாக இருக்கும்படியாக நினைக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிறவாள்லாம் தான் வித்வேஷிகள் என்பதாக சொல்ற இப்படி வாதம் பண்ணக்கூடிய அந்த எதிராளிகளுக்கெல்லாம் பிரதிவாதிகளுக்கெல்லாம் மகுடா வித்வேஷிவாதி மகுடீகிருத குட்டனௌதௌ அந்த வாதிகளுக்கெல்லாம் ஒரு பராஜயம் தோல்வி ஏற்படும்படியாக அவ தள்ள ஒரு குட்டு வைக்கிற மாதிரி இருந்திருக்குமா சுவாமியினுடைய பதில்கள்லாம் ஆகையால சுவாமி தேசிகன் சாதிக்கிற எதிராஜ சப்தத்தில யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதா சயானாம் சதாம் வஹாமி சரணாம் புஜம் பிரணதிஜாலினா மௌளினா தன்யமத துர்தமஜ்வலித சேதசாம் வாதினாம் சிரஸ்து நிஹிதம் மயா பதமதக்ஷிணம் லக்ஷ்யதாஹம் யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதா சயானாம் சதாம் வஹாமி சரணாம் போஜம் பிரணதி சாலினா மௌளினா எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை சொல்ற மகான்கள் யார் இருக்காளோ அந்த எம்பெருமானாருடைய சீசூத்திகள்னாலே வாக் சுத்தி அடைந்தவர்களாக இருந்திருக்கிறவர் அப்பேற்பட்ட சத்துக்களுடைய திருவடி தாமரைகளை என் தலையால நான் வணங்கி அதை நான் அப்படியே நான் தலையில ஏத்துக்கிறேன் அந்த திருவடி என் மேல படணும் என் தலையில படணும்னு சொல்லி சொல்றார் வகாமி சரணம் புஜம் பிரணதிசாலினா மௌளினா பிரணதிசாலினா மௌளினா வகாமின்னு அவளை விழுந்து சேவிச்சு அவ திருவடி என் மேல படும்படியாக பண்ணணும் அப்படி அந்த பாக்கியத்தை விரும்புற இதுக்கு நேர் எதிர்மறையாக என்னன்னு சொல்லி சொல்ற என்னன்ன தன்யமதுர்மதஜ்வலித சேதசாம் வாதினாம் சிரஸ்து நிஹிதம் மயா பதமதக்ஷிணம் லக்ஷ்யதாம் எம்பெருமானாருடைய மதம் அதை காட்டிலும் அதுக்கு தோஷம் சொல்லிண்டு விபரீதமாக சொல்றவாளுடைய வாதிகள்லாம் இருக்காள அவளுடைய தலையில என்னுடைய இடதுகால் வைக்கப்பட்டதாக ஆகட்டும் என்பதாக சொல்ற அப்படி தேசிகனுக்கு இருக்கக்கூடிய அதான் இந்த இடத்துல சொல்ல வித்வேஷி வாதி மகுட்டீகிருத குட்டனௌதௌ த்ரயந்த ஸ்தாபகோயம் திருடதர மமுனா தத்துவ திருஷ்டிஷ்டதிஷ்டியா திருஷ்டியா சாதிஷ்டமே திசி திசி லடஹோ டிண்டிமஸ்தாடனீய சுஷ்கோபன்யாச சிக்ஷா பட்டிமகுடரட்வைரி வித்வத்கரோட்டி குட்டாக கிரீட மட்டாபத கடக மசோ வாம பாதே பிபர்த்து இந்த ஸ்லோகங்கள்லாம் அர்த்தம் சொல்லிட்டு போனோம்னா உபன்யாசம் ரொம்ப விஸ்தாரமாயிடும் இது குறிப்பிட்ட காலத்துல இந்த சுவாமியினுடைய கிரந்தங்கள்ல எதெல்லாம் என்னால முடிக்க முடியும்ன்றது தெரியல இப்படி இருந்தாலும் அனுபவ பரிவாகத்திலையும் வியாக்கியாதாக்கள்லாம் சொல்லியிருக்கிற விஷயங்களையும் எல்லோரோடையும் சேர்ந்து அனுபவிக்கணுன்றதுக்காக சொல்றேன் சங்கல்ப சூரியோதயத்துல இரண்டாவது அங்கத்துல சொல்ற ஒரு விஷயம் த்ரயந்த ஸ்தாபகோ எம் திருடதர மமுனா தத்துவ திருஷ்டிஷ்ட திருஷ்டியா திருஷ்டியா சாதிஷ்டமே தத் திசி திசி லடோ டிண்டிமஸ்தாடனீயா
சுவாமி தேசிகனை பார்த்து சொல்றாரு அந்த இடத்துல அவர் தான் அந்த இடத்துல சிஷ்யராக இருக்கார் ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவர் எம்பெருமானார் அவர் சன்னியாசியாக இருந்திருக்கிறவர் இப்படி இது ஒரு உத்ரேட்சை இவா ரெண்டு பேரும் வர ஆச்சாரியன் சொல்ற இந்த சிஷ்யனை கொண்டு ஒன்ன கொண்டு இப்ப தான் ஸ்தாபிச்ச மதங்களுக்கு யார் யாரெல்லாம் தூஷணம் பண்றாளோ அதுக்கெல்லாம் தகுந்த சமாதானத்தை சொல்லி இந்த மதத்தை நீ ஸ்தாபனம் பண்ணுப்பா என்று ஆச்சாரியன் சொல்ற சிஷ்யன் ஆச்சாரிய அனுகிரகத்தோட கூட எல்லா மதங்களையும் எம்பெருமானார் சீசக்திகளுக்கு எம்பெருமானாருடைய திருவுள்ளமாக இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் இருக்கு இதுதான் பிராமணிகமான மதம் இதுதான் வேதத்திலையும் இதிகாச புராணங்கள்லையும் மீதி ஸ்மிருதிகள்லையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் ஆகையால இந்த மதத்தை தக்க ஒரு பிரமாணங்களோட கூட நிலைநிறுத்துற மீதி மதங்கள் எல்லாம் இதுல இருந்து அந்த மதங்களுக்கு உண்டான அதெல்லாம் ஏற்புடைமை இல்லாததையும் ஸ்தாபனம் பண்றார் அவர் இப்படி பண்ண உடனே அங்க ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது விவேகனுக்கு அப்போ அங்க சேனாபதியை கொண்டு சொல்ற பிரிய ஒரு காரியத்தை பண்ணிருக்க யந்தபகோயம் திருடதர மமுனா தத்வதி சதிஷ்டாதிஷ்டாதிஷ்டம் ஏதோ டிண்டி மஸ்தாடனியா யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இவர் சாதிச்சிருக்க அதனால எல்லா பக்கத்திலையும் டிண்டிம வாத்தியம் பேரி வாத்தியம் முழங்கட்டும் ஜயபேரி முழங்கட்டும்னு அங்க சொல்ற சொல்லிட்டு शुष्कोपन्यासशिक्षापटिमकुटरटद्वैरि विद्वत्करोटि कुट्टाकक्रीडमट्टापदकटकमसौ वामपादे बिभर्तु मीति पेरला शुष्कोपन्यासम् अव सरिया पुरिंजिकाद वेदत्त पुरिंजिकाद एदो ओन्नु सोल्लिंदिरुक्काळे अवालुडैय मतंगळेल्लाम् निरसनम् पण्णि अवालुक्कु एदिराग इरुंदधु अवाळ एल्लारैयुम् अमित्तिनदनाल இவருடைய வாமபாதத்துல பத்தரை மாத்து தங்கம்னு சொல்லக்கூடிய அதனால பண்ணக்கூடிய ஒரு வீர கழலை அணியட்டும் என்று சொல்ற இப்படி இந்த இதர மத நிரசன பூர்வகமாக சமத ஸ்தாபனத்தை சுவாமி தேசிகன் பண்ணினேன்றதுதான் இந்த இடத்துல வித்வேஷி பாதி மகுட்டீகிருத்த கொட்டனவு தௌ என்பதாக சொல்ற இங்க சுவாமி தேசிகனுக்கு அஷ்டோத்தர சதனாமாவளி பாட்டாச்சாரியர் என்கிற மகானால பண்ணப்பட்டது இன்னைக்கும் அதுதான் கொண்டு சுவாமி தேசிகனுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அதுல ஒரு நாமாவளி பரசீர்ஷன் நெஸ்த வாம பாதாம்ச கடகோஜ்வலா என்பதாக பரசீர்ஷன் நெஸ்த எம்பெருமானாருடைய சீசூக்தியை ஏற்றுக்காமல் இதுக்கு விரோதமாக சொல்றவாளுடைய தலையில வைக்கப்பட்ட வாமபாதம் இடதுக்கு திருவடி அந்த திருவடியில ஒரு கழல் அது இருக்கு வீர கழலாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த வீரக்கழலை உடையவராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன்னு அர்த்தம் அப்படி பரசீரஷன் நெஸ்த வாமபாதாம்ச கடகோஜ்வலகா அந்த கட்டகத்தினால பிரகாசிக்கிறவராக இருக்கின்றது அந்த அர்த்தம்ன்றது இப்படிப்பட்ட மகிமையோடு கூட இருந்திருக்கிற எம்பெருமான் வேதாந்த சூரியனுடைய திருவடிகளை நான் சரணமாக அடைகிறேன்னு சொன்ன சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல வெங்கடேஷ கவிகி வெங்கடேஷன்னு தான் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லிச்சு இவர் வேதாந்த சூரியன்ற திருநாமத்தை சொல்லி அவருடைய இப்ப வெங்கடேச சூரியன்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ வெங்கடேசனுடைய சரணோ சரணம் பிரபசி வெங்கடேச சரணோ சரணம் பிரபத்தியன்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ அதை விட்டுட்டு வேதாந்த சூரிய சரணம்னு அந்த வேதாந்தாச்சாரியன்ற திருநாமத்தை சொல்லி சொல்லுவானேன்னு ஒரு கேள்வி அதோட இல்லாத அந்த வேதாந்த சூரியன்றது அந்த வேதாந்தாச்சாரியன்ற திருநாமம் இருக்க அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் பார்க்கணும் இதுல லோகத்துல எத்தனையோ பேர் பேர் வச்சுக்கிறா அது டித்தன் கபித்தன் எல்லாம் எத்தையோ ஒரு பெயரை வச்சுக்கிறா இதெல்லாம் வெறும் இடுகுறி பெயர் அந்த மாதிரி வேதாந்தாச்சாரியன்றது இடுகுறி பெயரான்னு கேட்டேன் இது இடுகுறி பெயர் இல்லை தேசிகனுக்கு அவர் பண்ணின ஒரு செயலை கொண்டு அவருக்கு வந்திருக்கிற ஒரு வந்து அவயவ உற்பத்தியினால சொல்லக்கூடிய அர்த்தத்தோட வரக்கூடிய பெயர் தான் இதுன்னு அர்த்தம் இதுக்கு
இங்கு ரங்கநாதன் சாட்சாத் ரங்கநாதனே சுவாமி தேசிகனுக்கு இந்த வேதாந்தாச்சாரியன்ற திருநாமத்தை சொல்ற இவருடைய அனிதர சாதாரணமாக இருக்கக்கூடிய பாண்டித்யத்தையும் சுவாமி தேசிகனுடைய ஒரு பிரபாவத்தெல்லாம் பார்த்து அவர் சொன்னது சுயமேவ அவராலே சொல்லப்பட்டது ரங்கநாதன் தான் இதை கொடுத்ததுன்றத தேசிகனே பல இடங்கள்ல சொல்லியிருக்கார் ஸ்ரீரங்கராஜ திவ்யாஜ்ஞாலப்த வேதாந்தாச்சாரிய பதா தான் யாருன்னு நாடகத்துல இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கணுமே அதுல வரச்சே ஸ்ரீரங்கராஜ திவ்யாஜ்ஞாலப்த வேதாந்தாச்சாரிய பதா ரங்கநாதனே கட்டளையிட்டு வேதாந்தாச்சாரியர்னு தனக்கு அந்த திருநாமத்தை கொடுத்துருக்காருன்றத சொல்றார் இது சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்றார் வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம் தேவோதயா சதகமே ததவாதயன்மான் என்ன வேதாந்த தேசிக பதம்னு சொல்லக்கூடிய உத்தமமான ஸ்தானத்துல உட்காத்தி வச்சு இந்த தயாசதகத்தை அவரே என் வாயால சொல்லிண்டேன்னு சொல்றார் அந்த உத்தமமான ஸ்தானத்துல உட்காத்தி வச்சவர் பெருமாள் இந்த வேதாந்தாச்சாரியன்ற பதத்தை கொடுத்தவர் அவர் யாரான தேசிகன தேசிகன்னு சொல்றதுக்கு அவளுக்கு குறப்பட்டு வேதாந்தாச்சாரியர் வேதாந்தாச்சாரியர்னு அவரை சொன்னாக்க அதுக்காக யாரும் குறப்பட வேண்டாம் நாம் எல்லாம் இந்த தேசிகனுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான விருதத்தை சொல்லிதான் அந்த வேதாந்தாச்சாரியர்னு சொல்றான்னு சொல்லணுமே தவிர அவ நினைச்சுட்டு இருக்கலாம் அது ஏதோ குறவான பேருன்னு நினைச்சுட்டு சொல்லலாம் அப்படி இல்லை அதுதான் உத்தமமான பேருன்னு நயனாராச்சாரியருடைய திருவள்ளம் தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்ஜாம் அவைத பகுவித் சார்த்தம் அன்வர்த்தையாமின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறே அது தேசிகன் வேதாந்த இவருக்கு வரைச்சு வேதாந்தாச்சாரியர்னு ஒரு பெரிய டைட்டில் கொடுத்துட்டாரு இந்த விருதனை ரங்கநாதனே கொடுத்துட்டு இத அப்படியே ஏதோ இது எத்தனையோ பேர் இப்பெல்லாம் எத்தனையோ டைட்டில் எல்லாம் போட்டுக்கிறா அந்த டைட்டில் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இதுவும் ஒண்ணு ஆயிடக்கூடாது அது சார்த்தமாக ஆக்கணும் அதுக்கு ஒரு பூர்ணத்துவம் வரணுன்றதுக்காகவே பக்தி சிரத்தையோட ஸ்ரீபாஷ்யத்துக்கு இந்த தத்துவடீக வியாக்கியானம் பண்ற அதிகரண தாராவளி வியாக்கியானம் பண்ணி அந்த பெருமாள் கொடுத்த பேரை நிலைநிறுத்திக்கிறேன்னு சொல்லி சொல்றார் சொகமிதி ஹரிதத்தம் யாமோன ஸ்தோத்திர விருத்தியா வியவர்ணத நிகமாந்தாச்சாரியகம் வெங்கடேஷா பிரதிவாதி பயங்கரம் அண்ணன்னு சத்ததிரத்ன மாளிகையில சொல்ற எஸ்மின் அனன்ய சாமான்ய வேதாந்தாச்சாரியதா குரு யதா புருஷதா விஷ்ணு தஸ்மின் எஸ்த பரோஸ்மியம்னு புருஷத்தம் சாட்சாத் புருஷத்தம்னு சொன்ன பெருமாள் சொல்றதுதான் வேற யாரையும் சொல்லாது அதே மாதிரி வேதாந்தாச்சாரியர்னு சொல்லி சொன்னமானாக்கா அது வேற யாரும் சொல்லாது தேசிகன்னு சொன்னாக்கா அதனுடைய அது வந்து சுவாமி தான் சொல்லுமே தவிர வேற யாரையும் சொல்லாது அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நான் சரணாகதி பண்றேன்னு சொல்லி சொல்ற ஆகையால ரங்கபதி பிரசாத லப்தோபய வேதாந்த துரந்தர கீர்த்தி இது தேசிகனுடைய திருநாமத்துல ஒண்ணு ரங்கபதி பிரசாத் இஹ ரங்கபதி லப்த பிரசாத லப்தோபய வேதாந்த துரந்தர கீர்த்திகின்றது இருக்க இப்படி எல்லாம் இருக்க ஸ்ரீரங்கராஜ திவ்யாஜ்ஞாலப்த வேதாந்தாச்சாரியா பதம் இப்படி இதனால சொல்றபடினால உபய வேதாந்தத்துக்கும் பிரதிஷ்டாபகர் நிலை நிறுத்துபவராக சுவாமி தேசிகன் இருக்கேன்றது ஏற்படுறது அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் அதுதான் உபாயமாகவும் அதுவே பலமாகவும் எல்லாமாகவும் நான் பற்றுகிறேன்றதாக இந்த முதல் ஸ்லோகத்தினால சுவாமி சுவாமியினுடைய திருக்குமாரரான குமார வரதாச்சாரியார் நயனாராச்சாரியார் தெரிவிக்கிற அவர் திருவடிகளையே பற்றுகின்றார் அப்பேற்பட்ட சுவாமியினுடைய திருவடிகளை நாமளும் ஆசிரியிச்சு சகல க்ஷேமங்களும் பெற வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா